ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். ஆண்டவரின் சட்டம் நேரியது. ஆன்மாக்களுக்கு மீட்பளிக்கும் ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பகமானது. சிறியோருக்கு அது ஞானம் அளிப்பது. தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 10வது நாளை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற வேளையில் ஆண்டவர் தன்னுடைய திருமகன் இயேசுவாக பாடுகள் என்றால் என்ன, துன்பங்கள் என்றால் என்ன, வேதனைகள் என்றால் என்ன என்பதை வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றார். நாம் 40 நாட்களை ஒட்டிய தவக்காலத்தில் பயணிக்கின்ற பொழுது இயேசு கடந்த பாடுகளைப் போன்று, இயேசு பெற்றுக்கொண்ட துன்பங்களைப் போன்று, இயேசு அனுபவித்த வேதனைகளைப் போன்று அனுபவித்து கொண்டே இருப்போம். இருந்தாலும் கடவுள் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார் என்பது உறுதி. இன்றைய திருப்பலியின் கருத்துக்களாக இறந்து போன நெல்சன் ஆஸ்கோன், கிளமன் ராகல், ஷேர்லி ராகல், டேமியன் ராகல் ஆகிய அடியார்களுக்கு முடிவில்லாத வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று செபிப்போம். சகோதர சகோதரிகளை துவைய மனவிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கல்யாண புனித மரியாதையும் வாழ்ந்து கொடுக்கொள்கிற அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள தந்தையே,
எங்களிதயங்களை உம்பால் திருப்பி அருளும். அதனால் நாங்கள் என்றும் தேவையான ஒன்றை மட்டுமே நாடி பிறரின்பச் செயல்களை ஆற்றி உம்முடைய வழிபாட்டுக்கு எங்களை அர்ப்பணித்தவர்களாய் வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பிள்ளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சிகின்ற அதே கிறிஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம். கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய். இணைக்கட்ட நூலிலிருந்து வாசகம் 26:16-19 திருவசனங்கள். மோசே மக்களை நோக்கி கூறியது, இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாயிருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவாய் என்றும் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய் நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இது ஆண்டவர் வணங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். முழுமனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவரே நீரும் நியமங்களையும் தந்தீர், அவற்றை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றீர். உம்முடைய விதிமுறைகளை நான் கடைபிடிக்க என் நடத்தை உறுதியாயிருந்தால் எவ்வளவோ நலம். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நீதி நெறிகளை நான் கற்றுக்கொண்டு நேரிய உள்ளத்தோடு உம்மை புகழ்வேன். உம் விதிமுறைகளை நான் கடைபிடிப்பேன், என்னை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர். நற்றீதிக்கு முன்பால் தொழி மகிமையும் புகழும் மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே இதுவே தகுந்த காலம் இன்றே மீட்பு நாள். மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே மகிமையும் புகழும் இறையவனே உமக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும்
நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவருடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? பலி தண்டுபோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆனால் உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கம்போடியாவிலே பிற இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மிகவும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். ஆனால் அவர் மீது பொறாமை கொண்ட சிலர் ஒரு நள்ளிரவில் அவருடைய வீட்டிற்கு வந்து பெற்றோரை அடித்து கொன்று வீட்டிலுள்ள எல்லா பொருட்களையும் சூறையாடிவிட்டு சென்றார்கள். இந்த சம்பவம் இந்த பெண்மையை மிகவும் வெகுவாக பாதித்தது. ஒரு நாள் இதை அறிந்த அருட்பணியாளர் அவருடைய வீட்டிற்கு சென்று, அம்மா, நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக எப்பொழுதும் கலகலப்பாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய பெற்றோரை கொன்றவர்களை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய பொருட்களை சூறையாடி சென்றவர்களை மன்னித்து விடுங்கள் என்று. அப்படி அந்த பெண்மணி அருட்பணியாளரை கேட்டார், ஃபாதர், எப்படி இப்படிப்பட்ட குற்றங்களை செய்தவர்களை இலகுவாக மன்னித்து விட முடியும் என்று. அப்பொழுது அருட்பணியாளர் சொன்னார், இந்த உலகிலே மன்னிக்க முடியாத குற்றங்கள் எதுவும் இல்லை. இயேசுவை பாருங்கள். இறுதியாக சிலுவையிலே, தந்தையே, இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களை மன்னியும் என்றார். அதேபோன்று நீங்கள் மன்னித்து விடுங்கள், சந்தோஷமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் வாழ்வில் என்று. இதை பற்றி சிந்திக்க தொடங்கினாள் அந்த பெண்மணி. அதன் பிற்பாடு அவள் மனதா மாற அனைத்து குற்றவாளிகளையும் மன்னித்தாள், நிம்மதியாக வாழத் தொடங்கினாள். கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியின் சுருக்கம் மன்னிப்பு என்பதை வெளிப்படுத்தி காட்டுகின்றது. முதல் வாசகம் இணைச்சட்ட நூலில் எடுக்கப்பட்டது. அங்கே மோசியை பார்த்து கடவுள் எவ்வாறு மக்கள் மன்னிக்கின்ற மனப்பாங்கு உடையவர்களாக வாழ்கின்றார்களோ அப்பொழுது தனக்கு சொந்தமான இனமாய் இருப்பார்கள் என்பதை முன்மொழிகின்றார். நற்செய்திக்கு வருகின்ற பொழுது நாம் நம்முடைய பகைவர்களை மனதார மன்னிக்கின்ற பொழுது நமது விண்ணகத் தந்தை நம்முடைய குற்றங்களையும் மன்னிப்பார். ஆகவே மன்னிப்பு எதில் தங்கியிருக்கின்றதென்றால் நாம் அடுத்தவரை மன்னிக்கின்ற பொழுது. எனவே நாம் நம்முடைய வாழ்வில் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பகைவர்கள், நம்முடைய எதிரிகாரிகள் எங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கலாம், வீட்டுக்கு முன்னால் இருக்கலாம், அல்லது வீட்டுக்கு பின்னால் இருக்கலாம், அல்லது நாங்கள் தொழில் செய்கின்ற இடத்தில் இருக்கலாம். மனதார அவர்களை மன்னிக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை விண்ணகத் தந்தை மன்னிப்பார். இத்தகைய சிந்தனையோடு தொடர்ந்தும் திருப்பிரியில் பங்கெடுப்போம். ஆமீன். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டுமே. இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டுமே.
பலியில் என்றன் வாழ்வை அர்ப்பணமாக்குகின்றேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உம் வார்த்தைப்படியே எல்லாம் நடக்கட்டுமே. சகோதர சகோதரிகளே, எங்களுடையது என்னுடையது மானிப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் நின்று பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்புனிதமான மறை நிகழ்வுகள் எங்களை புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை உமது கொடைக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம்மறிவனாகி ஆண்டவருக்கே நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்லகிறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றிற்கென்று விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் பானுதர் அனைவரும் சேர்ந்து நாங்களும் புகழ்ந்தேத்தி முடிவன்றே சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கிணந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வனமேரோ விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமந்தமை கோழியும் தகுந்தங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவியார் ஒன்று சீர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய் ஜோசப் பொன்னையா, எல்லா திரு ஞாயிறோடும் உமது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்தரலும். தந்தையை நீர் இவ்வளேந்து அழைத்து கொண்ட நெல்சன் அவுட்ஸ்கோன், கிளமன் ராகல், ஷேலி ராகல், டேமியன் ராகலினும் அடியாரை நினைவு கூர்ந்திரளும். உன் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்படுந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவர் இப்போல் இருக்கச் செய்திடலாம்.
மேலும் மீட்டடும் எதனோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நீ கோர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறலாம். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்துவர்கள், இவ்வளை கிழமக்குவந்தரை வாழ்ந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை போல் தேத்தும் வரமரள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், ஆண்டவரே தீமையான திருநாமங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமதுரக்குத்துவியா நாங்கள் பாவத்திருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோன்றியலமாக இருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பிரா இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தருளுக்கு மழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றுமே மழித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியினவர் நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக, உம்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க வந்தவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். சொந்த
என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது மறைநிகழ்வால் நீர் புதுப்பிக்கும் எங்களை முடிவில்லா ஆதரவால் தொடர்ந்து காத்துள்வீராக. விண்ணக படிப்பினைகளால் நீரை நிரப்பியவர்களோடு உமது மீட்பு அளிக்கும் ஆதரவால் உடனிருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. மன்னிப்போம், மாறப்போம், அன்பை நாம் வளர்ப்போம். மன்னிப்போம், மாறப்போம், அன்பை நாம் பயன் தர மறுப்பதில்லை. மன்னிப்போம், மாறப்போம், அன்பை நாம் வளர்ப்போம். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.